சியாவர ராமச்சந்திர கீ ஜய். எனதருமை நாட்டு மக்களே, ராம் ராம். வாழ்க்கையின் சில நொடிகள் கடவுளின் அனுகிரகத்தாலேயே நடக்கின்றன. இன்று பாரதத்தின் அனைத்து மக்களுக்கும், உலகெங்கிலும் பரவியுள்ள ராம பக்தர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நேரம் வந்திருக்கிறது. எல்லா பக்கமும் பிரபு ஸ்ரீ ராமரின் பக்தியின் அற்புதமான ஒரு சுகமான சூழல் நிலவுகிறது. திசையெங்கிலும் ராமநாமத்தின் ஒலி, ராமநாம பஜனையின் அற்புதமான அழகான ஒலி. ஒவ்வொருவருக்கும் ஜனவரி 22 தேதிக்கான அந்த வரலாற்று சிறப்பு மிக்க புனித நொடிக்கான ஆவலுடன் சேர்ந்த ஒரு காத்திருப்பு உள்ளது. அயோத்தியாவில் ராம்லாலாவின் உருவச்சிலை பிராண பிரதிஷ்டை செய்யப்பட இன்னும் 11 நாட்களே உள்ளன. இந்த புனிதமான நேரத்தில் எனக்கும் அங்கே அயோத்தியாவில் இருக்கின்ற இந்த நேரத்திற்கான ஒரு சாட்சியாக இருக்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்துள்ளது. இது எனக்கு கற்பனைக்கு எட்டாத ஒரு அனுபூதியின் நேரம். நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன், உணர்ச்சி கொந்தளிப்பில் இருக்கிறேன். நான் எனது வாழ்க்கையில் முதன்முறையாக இந்த மாதிரியான ஒரு மனோபாவத்தை அனுபவிக்கிறேன். ஒரு வினோதமான தனிப்பட்ட பாவ பக்தியை உணர்கிறேன். என் உள் மனதில் கூடுகின்ற இந்த பக்தி பரவசமான பாவம் இறைவனின் திருவருளால் ஏற்பட்டது என உணர்கிறேன். இதன் தீவிரத்தை, ஆழத்தை நான் சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் துடிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். நீங்கள் அனைவரும் என்னுடைய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள் என நம்புகிறேன். எந்த லட்சியத்தை பல தலைமுறைகளாக, பல ஆண்டுகளாக அனைவரும் அடைய வேண்டும் என நினைத்து நினைத்து வாழ்ந்தார்களோ, அது நிறைவேறும்போது எனக்கு அந்த இடத்திலே இருக்கின்ற அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது. இறைவன் அனைத்து பாரதவாசிகளின் பிரதிநிதியாக அங்கே இருக்க என்னை ஒரு கருவியாக்கியுள்ளார். நான் ஒரு கருவி மட்டுமே, அனைத்தும் அந்த இறைவனின் செயலாகும். இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நமது சாத்திரங்களில் இது தொடர்பாக பல இயம நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இறைவனின் இந்த வேள்வியில், பிராணப்பிரதிஷ்டையில் நானும் என்னுள்ளே இறையுணர்வை எழுப்ப வேண்டியுள்ளது. இதற்காக சாத்திரங்களில் கடுமையான விரதங்கள், நியமங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த நியமங்களை ராமரின் சிலையை அங்கே பிராணப்பிரதிஷ்டை செய்யும் முன்னர் கடைபிடிக்க வேண்டியுள்ளது. இதற்காக நமது உள்ளத்தை நிலைநிறுத்தி இறைவனை நோக்கி தவம் செய்யும் சில நல்ல மனிதர்கள் மற்றும் சில மகா புருஷர்களிடம் எனக்கு கிடைத்த வழிகாட்டுதல்கள் படி, அவர்கள் சொன்ன இயம நியம முறைகளின்படி நான் இன்றிலிருந்து வருகின்ற 11 நாட்களுக்கு விசேஷமான அனுஷ்டானங்களை தொடங்கவிருக்கிறேன். இந்த புனிதமான நேரத்தில் நான் இறைவனின் திருவடிகளை பிரார்த்தனை செய்கிறேன். ரிஷிகள், முனிவர்கள், தபஸ்விகளை உள்ளத்தில் எண்ணுகிறேன். மேலும் இறைவனின் வடிவாக இருக்கின்ற நாட்டு மக்களிடமும் பிரார்த்தனை செய்கிறேன். நீங்கள் என்னை ஆசீர்வதியுங்கள். இதனால் மனதால், வாக்கால், செயலால் எந்த குறையும் வராமல் இருக்க ஆசீர்வதியுங்கள். நண்பர்களே, என்னுடைய அதிர்ஷ்டம் நான் இந்த 11 நாட்கள் விரதத்தினை நாசிக் தலத்தில் உள்ள பஞ்சவடியில் தொடங்குகிறேன். பஞ்சவடி ஒரு புனிதமான இடம். இங்கே பிரபு ஸ்ரீராம் பல நாட்கள் வாழ்ந்தார். இன்று எனக்கு ஒரு நல்வாய்ப்பு என்னவென்றால், இன்று சுவாமி விவேகானந்தரின் ஜென்ம ஜெயந்தியாகும். சுவாமி விவேகானந்தர் தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மிடையே இருந்த ஆன்ம நெருப்பை மீண்டும் எரியவிட்டார். இன்று அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு முன்னே ராம ஜென்மபூமி திருக்கோவிலாக வடிவெடுத்து நிற்கிறது. இதிலே மற்றொரு சிறப்பு என்னவென்றால், இன்று அன்னை ஜீஜாபாய் அவர்களின் பிறந்த தினமும் ஆகும். சிவாஜி போன்ற ஒரு மா மனிதரை, மா வீரரை அன்னை ஜீஜாபாய் பெற்றெடுத்தார். இன்று
நாம் பாரதத்தின் தடையில்லா வளர்ச்சியை பார்க்கிறோம். இதிலே அன்னை ஜீஜாபாயின் பங்களிப்பு மிக முக்கியமானது. மேலும் நண்பர்களே, நான் அன்னை ஜீஜாபாய் அவர்களை நினைக்கும் போது எனக்கு என்னுடைய தாயாரின் நினைவும் வருகிறது. என்னுடைய தாய் தன் வாழ்வின் இறுதி வரை ஜபமாலையை உருட்டியவாறு சீதாராமனின் பெயரை ஜபித்து கொண்டிருந்தார்கள். நண்பர்களே, பிராணப்பிரதிஷ்டையின் மங்களமான நேரம், இந்த சிருஷ்டியின் அந்த அற்புதமான ஆனந்தமான நேரம், நம்முடைய உள்ளுணர்வின் அனுபவத்தின் அந்த நொடி, கர்ப்பகிரகத்தில் அந்த நொடியில் என்னவெல்லாம் நிகழும் நான் அறியவில்லை. நண்பர்களே, உடலால் நான் அச்சமயத்தில் அங்கே இருப்பேன், ஆனால் என் மனதில், என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் இந்த பாரதத்தின் 140 கோடி மக்கள் என்னுடன் இருப்பார்கள். நீங்கள் என்னோடு இருப்பீர்கள். ஒவ்வொரு ராம பக்தரும் என்னுடன் இருப்பார். மேலும் அந்த ஆனந்தமயமான நேரம் நம் அனைவரின் அற்புதமான அனுபவமாக இருக்கும். இந்த ராமரின் ஆலயத்திற்காக எண்ணிக்கையில்லாத அந்த ஆத்மாக்களின் உணர்வுகளை நான் எடுத்துக்கொண்டு செல்வேன். தியாகம், தவம் ஆகியவற்றின் வடிவமான அவர்கள், 500 ஆண்டுகளாக அவர்கள் நடத்தி வந்த போராட்டம், எண்ணிக்கையில்லாத நபர்களின் தியாகம், இவர்களில் பலரின் பெயர் கூட இன்று நமக்கு தெரியாது. ஆனால் இவர்கள் அனைவரின் ஒரே ஒரு லட்சியம் இந்த மாபெரும் ராமர் ஆலயம். இப்படி கணக்கிலடங்காத நபர்களின் நினைவுகள் என்னோடு இருக்கும். நாட்டின் 140 கோடி மக்கள் என்னோடு நினைவாலே இணையும் போது, உங்களின் அந்த சக்தியோடு நான் கர்ப்பகிரகத்தில் நுழையும் போது, எனக்கு நான் தனி மனிதனல்ல, நீங்கள் அனைவரும் என்னோடு இருக்கிறீர்கள் என்ற உணர்வு ஏற்படும். நண்பர்களே, இந்த 11 நாட்கள் தனிப்பட்ட முறையில் எனது இயம நியமங்களை நான் கடைபிடிக்க உள்ளேன். ஆனால் என்னுடைய உள்ளுணர்வு உலகத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்துள்ளீர்கள். நீங்களும் மனதால் என்னுடன் இணைந்திருக்க வேண்டும் என நான் உங்களை பிரார்த்திக்கிறேன். குழந்தை ராமரின் திருப்பாதங்களில் என் உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளுடன் நான் உங்களின் எண்ணங்களையும் சமர்ப்பிப்பேன். நண்பர்களே, நாம் அனைவரும் ஒரு உண்மையை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்றால், இறைவன் உருவமற்றவன். ஆனால் உருவத்தோடு விளங்கும் போது இறைவன் நமது ஆன்மீக பயணத்தில் நமக்கு உறுதுணையாக இருக்கிறார். மக்கள் மகேசனின் வடிவமாவார்கள். நான் இதனை நேரடியாக உணர்ந்தவன். ஆனால் இறைவனின் வடிவத்தில் இருக்கும் அந்த மக்கள் வார்த்தைகளால் தங்களது பாவனைகளை சொல்லும்போது, ஆசீர்வாதம் அளிக்கும்போது என்னுள்ளும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. இன்று எனக்கு உங்களின் ஆசீர்வாதம் தேவை. எனவே உங்களது எண்ணங்களை எழுதி எனக்கு அனுப்புங்கள். எனக்கு ஆசிகளையும் கண்டிப்பாக அனுப்புங்கள். உங்கள் ஆசிகளை சொல்லும் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு வார்த்தை அல்ல, ஒரு மந்திரமாகும். மந்திரத்தின் சக்தியைப் போல அந்த வார்த்தைகள் எனக்கு துணை புரியும். நீங்கள் உங்கள் வார்த்தைகளை, உங்கள் எண்ணங்களை நமோ செயலி மூலமாக எனக்கு அனுப்புங்கள். வாருங்கள், நாம் அனைவரும் பிரபு ஸ்ரீராமரின் பக்தியிலே மூழ்கி திளைப்போம். இந்த ராம பக்தி பாவனையுடன் ராமரின் பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடி கோடி வணக்கங்கள். கோட்டி கோட்டி நமன். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.